நீட் டி ஒனுக்குதான் இருக்கு சில ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லருந்து நல்லா படிச்சுட்டு வருவாங்க சில ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப தான் புக்கை கையிலேயே எடுத்துருப்பாங்க நீட் எக்ஸாம் நெருங்க நெருங்க உங்ககிட்ட இருக்கிற சீரியஸ்னஸ் ரொம்பவே அதிகமாகும் ஒரு சைடு பார்த்தா லைட்டா பயமாவும் இருக்கும் ஓகே இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல நிறைய பேர் இருக்கிற காமன் டவுட் என்னன்னா நான் இன்னும் ஒழுங்கா படிக்க ஸ்டார்ட் பண்ணல இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணால் என்னால் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் கிராக் பண்ண முடியுமா என்கிற சந்தேகம் தான் நிறையா பேர் யூடியூப் கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருந்தீங்க அண்ட் பர்சனலாகவும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க ஃப்ரம் டுடே இன்னிலேருந்து என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணால் உங்களோட ப்ரிப்ரேஷன் எஃபெக்டிவாக இருக்கும் அண்ட் இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அதை பற்றி இன்றைக்கி வீடியோலாம் பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம என்எம்பிடிஎஸ் நீட் மாஸ்டர் பயாலஜி டெஸ்ட் சீரிஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டெக்ட் பண்ணோம் இப்போது என்எம்பிடிஎஸ் டூ பாயிண்ட் ஜீரோன்னு ஒரு புது டெஸ்ட் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதில் நீங்கள் ஃபோர் ஹாஃப் பர்சன் டெஸ்ட் அண்ட் சிக்ஸ் ஃபுல் பர்சன் டெஸ்ட் டோட்டலாக டென் டெஸ்ட் எழுதுவீங்க இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கான ஃப்ரீ சாம்பிள் டெஸ்ட் மார்ச் ஃபோர்டீன் ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு கண்டக்ட் பண்ணுறோம் இந்த வீடியோவை இருக்க எல்லாருமே மறக்காமல் இந்த டெஸ்ட்டுக்கு ரஜிஸ்டர் பண்ணுங்கள் அண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் இந்த டெஸ்ட் சீரிஸ்க்கான டீட்டெயில்ஸும் கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கலாம் லாஸ்ட் டூ மந்த்ஸாக யூனிவர்சிட்டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணனால என்னால் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ண முடியல அண்ட் சாரி ஃபார் தட் இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வந்துகிட்டே இருக்கும் நான் இப்ராஹிம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நீட் மாஸ்டர் நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடு வந்த பில்லை கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் நல்லா படிச்சிருந்தாலும் சரி இல்லை ஒழுங்காக படிக்கலைனாலும் சரி ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட எக்ஸாம்க்கு முன்னாடி ப்ராப்பரான மைண்ட் செட் இல்லைனா கண்டிப்பாக அவனால் நீட் எக்ஸாம் க்ராக் பண்ணவே முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் ஓரளவு நல்லா படிச்சிருக்கான் பட் அந்த பையனோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா நீட் எக்ஸாம் கிராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னால் நீட் எக்ஸாம் க்ராக் பண்ண முடியாதுன்னு திங்க் பண்ணுறான் இப்படி திங்க் பண்ணால் எவ்வளோதான் நல்லா படிச்சிருந்தாலும் கண்டிப்பாக அவனால் நீட் எக்ஸாம் க்ராக் பண்ணவே முடியாது இந்த வீடியோவில் மட்டும் இல்லை நான் நிறையா வீடியோவில் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிற பாயிண்ட் சேஞ்ச் யுவர் மைண்ட் செட் மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதுமா என்னால் நீட் எக்ஸாம் கிராக் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணுறது உங்களோட சக்ஸஸ் ஜோனியோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு நான் சொல்லுவேன் ஓகே ஃபர்ஸ்ட் என்னால் நீட் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும்னு உங்களோட மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களால் கண்டிப்பாக நல்லா படிக்க முடியும் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா யூ ஆர் நாட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்க்ராச் அதாவது நீங்கள் உங்களோட நீட் ப்ரிப்பரேஷனை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறது கிடையாது ஆல்ரெடி நீங்கள் ஃபுல்லாக படிக்கலன்னா கூட லெவன்த் அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் ஏதோ கொஞ்சம் அது படித்திருப்பீங்க ஓகே நான் இப்போ சொல்ல போற டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டெக்னிக்கோட நேம் ஃபெயின் மேன் டெக்னிக் இந்த டெக்னிக் ஆல்ரெடி படித்த சாப்பிட்டர்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் இனிமேல் புதுசாக படிக்க போகிற சப்டர்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் கேட்டகரி எடுத்துக்கலாம் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி படித்த சாப்டர்ஸை எப்படி ரிவைஸ் பண்ணுவாங்கன்னா அகெயின் ஃப்ரம் டாப் டு என் புக் ஓப்பன் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிருவாங்க பட் நம்ம அப்படி பண்ண போகிறது கிடையாது ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புக்கை க்ளோஸ் பண்ணுங்கள் நீங்கள் படிக்க போகிற அந்த பர்டிகுலர் சாப்டர்ஸ்லேருந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரீகால் பண்ண ட்ரை பண்ணுங்கள் பிகாஸ் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் எதையும் படிக்க போகிறதில்லை பட் ரீகால் தான் பண்ண போதீங்க ஸ்டெப் டூ ரைட் உங்களால் ரீகால் பண்ண முடிஞ்ச எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதுங்க ஸ்டெப் த்ரீ ஓப்பன் தி புக் அண்ட் ரீட் வாட் யூ கான் ரீகால் உங்களால் ரீகால் பண்ண முடியாத டாப்பிக்கை ரீட் பண்ணுங்கள் அண்ட் ஸ்டெப் ஃபோர் ஒன்ஸ் அகைன் ப்ளோஸ் தி புக் அண்ட் ட்ரை டூ ரீகால் அகைன் நீங்கள் இப்போ புதுசாக படித்த டாபிக்ஸை ஒன்ஸ் அகைன் ரீகால் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அண்ட் ஸ்டெப் ஃபைவ் டேக் அ லாங் ப்ரேக் அண்ட் ட்ரை டூ ரீகால் இட் அகைன் ஒரு லாங் ப்ரேக் எடுத்துக்கோங்க ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு அப்புறம் உங்களால் மறுபடியும் அதை ரீகால் பண்ண முடியுதான்னு செக் பண்ணிப்பாங்க இந்த அஞ்சு ஸ்டெப்பை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்பவே அதிகமாகும் அண்ட் நீங்கள் படித்ததை எதையும் அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டீங்க ஓகே நெக்ஸ்ட் கேட்டகரி ஒரு புது டாப்பிக்கை எப்படி படிக்கணும்னா பார்க்கலாம் ஸ்டெப் ஒன் டோன்ட் ட்ரை டு மெமரைஸ் ஒரு டாப்பிக்கை நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது அந்த டாப்பிக்கை மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டாப்பிக்கை படிக்கும்போது நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பரை எப்படி படிப்பீங்களோ அந்த மாதிரி அந்த டாப்பிக்கை படிங்க நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கும்போது எதையும் நீங்கள் மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ண மாட்டிங்க ரைட்டாக அதே மாதிரி தான் அந்த படிக்கிற சாப்டர்ஸையும் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட சும்மா ஒரு டைம் ரீட் பண்ணுங்கள் ஸ்டெப் டூ க்ளோஸ் தி புக் அண்ட் ரீகால் இப்போ நீங்கள் புக்கை க்ளோஸ் பண்ணிவிடுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் படித்ததை ரீகால் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அதை ஒரு பேப்பரில் எழுதுங்க ஸ்டெப் த்ரீ ரீடிட் அகைன் உங்களால் ரீகால் பண்ண முடியாத டாபிக்ஸை ஒன்ஸ் அகைன் ரீட் பண்ணுங்கள் ஸ்டெப் ஃபோர் க்ளோஸ் தி புக் அண்ட் ட்ரை டு ரீகால் இட் அகைன் மறுபடியும் புக்கை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க புதுசாக படித்த டாபிக்ஸை ஒன்ஸ் அகைன் ரீகால் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸ்டெப் ஃபைவ் டேக் அ லாங் பிரேக் அண்ட் ட்ரை டு ரீட் இட் அகைன் ஓகே புதுசாக படிக்க போகிற டாபிக்ஸ்க்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க நார்மலாக படிக்கிறத விட எந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா உங்களோட ப்ரிப்ரேஷன் மற்றவங்களை விட எஃபெக்டிவாக இருக்கும் தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா ஃபாலோ எயிட்டி டுவெண்ட்டி ரூல் அதாவது ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பர்டிகுலர் சாப்டர்ஸ்லேருந்து வரக்கூடிய எயிட்டி பர்சன்ட் கொஸ்டின்ஸ் அந்த சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய டுவெண்ட்டி பர்சன்ட் டாபிக்ஸ்லேருந்து தான் வரும் ஓகே இப்போ அந்த டுவெண்ட்டி பெர்சென்ட் டாபிக்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான் தட் இஸ் ரிசர்ச் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒரு சாப்டர் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த சாப்டர்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ஒன்ஸ் எடுத்து பாருங்கள் எந்த டாபிக்ஸ்லேருந்து அதிகமாக கொஸ்டின் வந்திருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள் அந்த டாபிக்ஸை நல்லா படிச்சுக்கோங்க ஃபோர்த் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நெவர் கம்பேர் வித் அதர்ஸ் இந்த உலகத்திலேயே உங்களோட மிகப்பெரிய காம்படிட்டர் நீங்கள் மட்டும்தான் அப்படி இருக்கும்போது நீங்கள் மற்றவங்க கூட கம்பேர் பண்ண தேவையே இல்லை அதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் கூடயே கம்பேர் பண்ணிக்கோங்க லாஸ்ட் டெஸ்ட்டை விட இந்த டெஸ்ட்டில் மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கானு நீங்கள் உங்களையே கம்பேர் பண்ணி பாருங்கள் மற்றவங்க எவ்வளோ படிச்சிருந்தாலும் பரவாயில்ல அதை பற்றி கேர் பண்ணிக்காதீங்க நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க அதை மட்டும் பாருங்கள் டெய்லி உங்களோட டெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பீட் பண்ணிகிட்டே வாங்க கண்டிப்பாக நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனை நீங்கள் பீட் பண்ணுவீங்க